Hi friends, welcome to Thagaval Mayam channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் தனி பிரிவுல வந்து எப்படி நீங்க மனு அளிக்கிறது அப்படினு சொல்லிட்டு டீடைலா நம்ம ஒரு வீடியோ வந்து சேனல்ல அப்டேட் பண்ணிருந்தோம். சோ வந்து நீங்க முதலமைச்சரின் தனி பிரிவுக்கு நீங்க மனு அனுப்புறீங்க அப்படினா அத பத்தின ஒரு செய்தி வெளியீடு வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ தலைமை செயலகத்துல செயல்பட்டு வரக்கூடிய முதலமைச்சரின் தனி பிரிவு பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் தொடர்புடையது வந்து பாத்தீங்கன்னா மாவட்டங்கள் துறைகளுக்கு வந்து அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீப காலங்களில் இலவச வீடு ஒதுக்கீடு மற்றும் வேலை வாய்ப்பு கோரி தினமும் சென்னை உள்பட்ட அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பொதுமக்கள் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மனுக்களை அளித்து வருகின்றனர். இவ்வாறு முதலமைச்சரின் தனிப்பிரிவு அளிக்கப்படும் பெரும்பாலான மனுக்கள் ஒரு குறிப்பிட்ட படிவத்தில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகள் வந்து பரவுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சில தனிப்பட்ட நபர்களால் பரப்பப்பட்டு வருவதாகவும் அதை நம்பி மனுக்களை அளிக்க வரும் பெரும்பாலான பொதுமக்கள் குறிப்பிட்ட படிவங்களை பணம் கொடுத்து வாங்கி மனுக்களை அளித்து வருவதாகவும் செய்திகள் வந்து வெளிவந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதலமைச்சரோட தனிப்பிரிவில் மனுக்களை அளிக்க எந்தவித குறிப்பிட்ட படிவமும் அதாவது அப்ளிகேஷன்ஸும் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அதுக்கப்புறமா மனுக்களை அளிக்க வரும் பொதுமக்கள் ஒரு வெள்ளை தாளில் தங்கள் கோரிக்கைகளை எழுதி தேவைப்படி உரிய ஆவணங்களின் நகல்களை இணைத்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு அளித்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல நீங்க வந்து உங்களோட மனுக்களை சென்ட் பண்றீங்க அப்படின்னா cmhelpline.tngov.in வெப்சைட் அந்த வெப்சைட்லயும் இல்ல அப்படின்னா cmhelpline.tnega.org அப்படின்ற வெப்சைட்க்கு நீங்க அனுப்பலாம். இல்ல நீங்க இமெயில் மூலமா உங்களோட மனுக்களை அனுப்புறீங்க அப்படின்னா cmcl@tngov.in அப்படின்ற இமெயிலுக்கும் நீங்க அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இந்த முறை தான் வந்து இப்ப பின்பற்றப்படுது வருது. இதுக்கான தனியான எந்த அப்ளிகேஷனும் இல்ல. சப்போஸ் யாராவது இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த மாடல்ல தான் நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பி நீங்க ஏமாற வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ கொரோனா பெருந்தொற்று வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்கும் வகையில் தினமும் வந்து நேரடியாக மனுக்களை அளிப்பதற்காக பொதுமக்கள் கூடுவதை தவிர்த்து இணையவழி சேவைகளை பயன்படுத்தி மனுக்கள் அளிக்க பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல முக்கியமா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து மனுக்கள் அனுப்பலாம். ஆன்லைன்ல ஒண்ணு நீங்க வெப்சைட் போயிட்டு பண்ணலாம். சோ அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இதை நீங்க இமெயிலும் சென்ட் பண்ணலாம். சோ டைரக்டா போய் கொடுக்கறத நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஆன்லைன் மூலமாவே உங்களோட மனுக்களை நீங்க சென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக எந்த அப்ளிகேஷன் ஃபார்மட்டும் கிடையாது அப்படின்றதுதான் இந்த செய்தி வெளியீடுல இருந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சோ வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா நம்ம சேனல்ல அப்டேட் ஆகும். தொடர்ந்து இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.